ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு. ஹாய், ஹலோ, அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேண்டம் ஈவெண்ட்ஸ் இன் எ வீக் அதான் பார்க்க போகிறோம். மூவி முடிச்சுட்டு இப்போது வாக்கிங் வந்துட்ருக்கோம். பக்கத்தில் ஒரு மார்க்கெட் போட்டிருக்காங்க, அங்கே போயிட்டுருக்கோம். இந்த ஷாப்பில் இருக்கிறது வந்து மரோனி, அது பேர். நம்ம ஊர் பல்லா கொட்டையை அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு வரும். நம்ம இப்போ இருக்கிறது ஹவுப்ளாட்ஸ் சிட்டி சென்டர்மாங்க. இந்த சாட்டர்டேனால நல்லா ரஷ்ஷாக இருக்கும். நார்மல் டேஸில் வந்தால் இவ்வளோ மக்களை பார்க்க முடியாது. ஸ்மால் சிட்டி டூர் மாதிரி காட்டுறேன், பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ராம், மியூசியம் ட்ராம்னு சொல்லுவாங்க. சிட்டியில் முன்னாடி ஓல்டாக ஓடிட்டு இருந்த ட்ராம்லாம் இவங்க மியூசியம் ட்ராமா அப்படியே சிட்டிக்குள்ளே நாலு ஸ்டாப்புக்குள்ளே போக வைப்பாங்க. நம்ம பவுமார்க்கெட் இருந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். பவுமார்க்கெட்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அவங்க லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இது அவங்க ஃபார்ம்லேயே விளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி. நம்ம ஊரில் இருக்க உழவர் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க் பிளஸ் சீஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் சாட்டர்டே நடந்த திங்ஸ். மோஸ்ட்லி சாட்டர்டே நைட் இல்லைன்னா ஃப்ரைடே நைட் வந்தால் சிட்டி சென்டர் நல்லாயிருக்கும். யாராவது ரோட் ஷோ பண்ணுவாங்க, பாடுவாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் நான் சிட்டி பார்க்குங்கிற மாலுக்கு போயிட்டுருக்கேன். இவங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட ஷீபோங்கிற ஷாப்போட கூப்பன் இருந்தது, 50 யூரோஸ்க்கு இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு எதுவும் வாங்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. ஸோ அங்கே சீஸ் கேக் நல்லா இருந்தது, 3 இயர்ஸ் வேலிட்டி இருக்குது, வந்து வந்து சீஸ் கேக் வாங்கி களி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சாச்சு. இதுதான் அந்த கடை. சிட்டி பார்க்லேயே தர்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தென்டிக் டுர்கிஷ் கபாப் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க லோக்கல் சாங்ஸ் போட்டுட்டு அங்கே உள்ளே இருக்கவங்க ஃபுல்லாமே ஆத்தென்டிக்கான துருக்கியிலேருந்தே அவங்க வந்திருக்காங்க, வந்து அவங்க ஷாப் வச்சுருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் ஆனால் ஃப்ளேவர்லாம் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. மீட்டோட ரியல் ஃப்ளேவரே இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிக்கல, என்னால் அது 1 ரூபாய் கூட சாப்பிட முடியல. இவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ரா மீட்டோட டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேபாப் சாப்பிட எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ நான் வெளியே என்னோடய ஃபேவரட் ஷாப் ஒன்று இருக்கேன், கப்பாடு ஓகேயான, அங்கே போய் நான் கேபாப் சாப்பிட்டேன். போகிற வழியில் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். அப்போ ஒரு பாட்டி பார்த்தோம், இந்த ஊர் பாட்டி. என்னை பார்த்து ஹியூப் ஷேஃப்ரவ் அப்படி சொன்னாங்க. இதோட மீனிங் எனக்கு சொல்ல ஒரே வெக்கமாக இருக்குது, நீங்களே கூகுள் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் ஈவினிங். இது அப்பார்ட்மெண்ட்டோட பார்க் தான், நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கு. இப்போ நான் பஸ் ஏறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஷாப்பிங் சிட்டி அப்படிங்கிற இது ஒரு மால் தான். இதில் இந்த வீடியோ நான் ரொம்ப இழுக்காமல் என்னால் எப்படி ஷார்ட்டாக காட்ட முடியுமோ நான் அப்படி காட்டுறேன். உள்ளே என்ட்ரு ஆன உடனே காட்டன் கேண்டி தரத்துக்கான அந்த மெஷின் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் என்ன, 4 யூரோஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு காட்டன் கேண்டி. ஸோ ஒரு காட்டன் கேண்டி 4 யூரோஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படி சொல்லிட்டு வாங்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்டர்ஸ்பார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். இதில் வந்து நீங்கள் ஹவுஸ்ஹோல்டு க்ரோசரிஸ் எல்லா அப்ளையன்சஸ் எல்லா வகையான கேட்டகரிஸ்லையும் நீங்கள் வந்து பொருள் பார்க்கலாம்.
அப்புறம் அங்கே கிட்ஸ்க்காண்டி ஸ்லைட்லாம் வச்சுருந்தாங்க, மேலே இருந்து அப்படியே கீழே சறுக்கிட்டே வரலாம், நல்லா இருந்தது. 70 kg வரைக்கும் போடலாம் அப்படின்னு போட்டிருந்தது. அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்காண்டி இந்த குதிரை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளூ ஜோன் வரதா இருந்தது. வீட்டுக்கு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வாங்கலாம் கிச்சனுக்கு அப்படி சொல்லி தான் வந்திருக்கோம். பர்சனலாக இந்த டெடி ஷாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 euro கூட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரேரான ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். குவாலிட்டி அந்த அளவுக்கு ஓகே ஓகேவாக தான் இருக்கும். இப்போ ஏதாவது லைக் எனக்கு க்ராச்செட் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன், காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அது போக அந்த மைன்யூட்டான அந்த பாம்பாம் மேக்கர் இந்த மாதிரி உங்கள் இதை ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த சின்ன ப்ராப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே கிடைக்கும், கொஞ்சம் தேடினா. ஆனால் இந்த டெடி அவ்வளோ அடிக்கலாம் வைக்கல, கொஞ்சம் அங்கங்கே குழஞ்சிதான் இருந்துச்சு. இந்த குழஞ்சிருக்க திங்ஸ்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, இதுலேருந்து எடுத்துட்டா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டெடி இருக்குது, அங்கே போவேன், அங்கே ஒழுங்காக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. தெரில இந்த இது அவ்வளோ அடுக்கி மெயின்டைன் பண்ணாத மாதிரி எனக்கு இருந்தது. ஃபைனலி கண்டெய்னர்ஸ் வாங்க தான் வந்தோம், நிறைய இருந்தது. வீட்டுக்கு மசாலா போடுறதுக்கு மட்டும் நான் சின்ன சின்ன பாட்டில்ஸ் வாங்கினேன். 1 bottle 1 euro போட்டுருந்துச்சு. இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, கடையில் கொடுக்குற கண்டெய்னர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. ஸோ வாங்கின அந்த மூடிலாம் கொஞ்சம் டிசைன் பண்ணி 50 cents எல்லாத்துக்குமே இருந்தது கண்டெய்னர். பட் அந்த கடையில் ஊறுகாய் போட்டு கொடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ நான் அதை வாங்கலை. அப்புறம் ஒரு கோஸ்டர் வாங்கினோம், இது வந்து ஃபுட் கீழே வைக்கும் போது அந்த சூடு கீழே பட்டு தரைக்கு உண்ணாகாமல் இருக்க யூஸ் பண்ணுறது. தென் அகேன் நம்ம சாப்பிட்ற கெபாப் தான், அன்றைக்கும் கெபாப் தான் சாப்பிட்டோம். இங்கே கெபாப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு அப்புறம் இக்கியா போயிருந்தோம், அங்கே எதுவும் எங்களுக்கு பெருசாக செட் ஆகலை, கண்டெய்னர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். எல்லாம் நல்லா தான் இருந்தது, பட் மூடி 3 euros, பாட்டிலுக்கு 7 euros என்னமோ போட்டிருந்தாங்க, ரெண்டையும் சேர்த்து பார்த்தா 6 euros அப்படிலாம் வந்துச்சு. ஸோ ஒரு பாட்டில் 4 euroக்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. ஆனால் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தது, கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருந்தது. ஒரு கண்டெய்னருக்கு 6 euros ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு ஆக்சுவலி நிறைய கண்டெய்னர் வாங்கணும். ஸோ இந்த பிளானை இங்கே ட்ராப் பண்ணிட்டேன், இங்கேயால் நான் எதுவும் வாங்கலை. வீட்டோட லைட் ரொம்ப டிம்மாக இருக்குது, ஸோ ஒயிட் லைட் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லி கிளம்புனக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் பார்த்தோம். இது பேர் பாட்பூரி அப்படி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னே நான் கேள்விப்பட்டது கிடையாது. அது பக்கத்தில் கேண்டலும் இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, அது நல்லா இருந்துச்சு. அந்த கேண்டலும் அந்த ஸ்மெல் தான் கொடுக்குது, அந்த மரக்கலரோட அந்த க்ரீன் கலர்லேருந்து ஸ்மெல் நல்லா இருந்தது. அந்த மல்லிப்பூ ஸ்மெல் மாதிரி எனக்கு இருந்தது, ஸோ அது ஒன்று வாங்கினோம். அது 1 euro வந்தது. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங் சொல்லுவாங்களே ஒரு ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது, அதை பார்க்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. ஸ்மெல் பண்ண பண்ண இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஒன்று வாங்கினோம், கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு கொட்டி வச்சுருக்கோம். அந்த பவுல் 40 euros போட்டிருந்தான், பவுல் வாங்கலை. இந்த இக்கியாவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம இப்போ ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வெளியே போகிற வழி. இப்போ நீங்கள் பார்க்குற செக்ஷன் வந்து செகண்ட் சான்ஸ் ஃபார் த ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸு. ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆன பொருள், கொஞ்சம் டேமேஜ் ஆன பொருள்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஒரு 100 euros இருக்குன்னா ஒரு 80 euros 60 euros அந்த மாதிரிலாம் கிடைக்கும். சம்டைம்ஸ் இங்கே வந்து நல்ல ஒரு நல்ல ஆஃபரே கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ரெகுலராக செக் பண்ணிட்டேன்னு சொன்னால். எல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து செல்ஃப் பில்டிங் செக்ஷன், நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், இங்கே எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க, ஸோ நான் எடுக்கிறத நிறுத்திட்டேன். இந்த இடத்துல நம்மளே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். பில் பே பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிசிப்டை வந்து ஸ்கேன் பண்ணால் கேட் ஓப்பன் ஆகும், அது வெளியே வெளியே போய்க்கலாம்.
போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு ஐஸ்கிரீம் 1 யூரோ, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பார்த்தா ரொம்ப கடை க்ளோஸ் பண்ணுற டைமாக ஃபுல் காலியாகிடுச்சு, ஸோ இல்லை சொல்லிட்டாங்க. இங்கே நம்மளே நம்ம டாப்பிங்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய், சூஸ்.